ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கப்சா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ மட்டனுக்காக ஒரு அகலமான சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சோ, இந்த சாஸ்பேனில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 கைப்பிடி தனியா லீஃப், 2 கைப்பிடி புதினா லீஃப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மூணு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்காக நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை வீடியோ வட்டு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப புளிக்காத தயிர் தான், ஸோ 1.5 கப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். மசாலாலாம் பிடிச்சு நல்லா இருக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான ஒரு 7 பீசஸ் அதாவது ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதிலேயே நான் ஒரு 5 பீசஸ் வெங்காயம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அஞ்சு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம 2 கைப்பிடி கூட சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மட்டன் தயிர் எல்லாம் மசாலாஸும் சேர்ந்து ஒரு 1/2 ஹவர் நான் ஊற விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் எனக்கு டைம் கிடைக்கல. இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இந்த பிரியாணிக்குள்ளே மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 1/2 கப் வந்துட்டு தனியா சீட்ஸ் மல்லி விதைகள் எடுத்திருக்கேன். ஒரு 5 வத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் நம்ம ஒரு 5 to 7 பீசஸ் சேர்க்கறதுனால காரம் இவ்வளோ போகுது. ஜாதிக்காய் 1 பீஸ் எடுத்திருக்கேன். 1 ஜாதிக்காய் உடைச்சிட்டு ஒரு சிறிய பீஸ் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ ரைஸ் 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போது ரைஸ் குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததோ 5 to 6 பீசஸ் விரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி தனியா புதினா லீஃப் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு 5 பீசஸ் கிராம்பு, 6 பீசஸ் ஏலக்காய், அப்புறம் சினமோன் வந்துட்டு ஒரு சிறிய பீஸ் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் 1 கிலோ ரைஸுக்காக. மட்டன் அவிச்ச தண்ணி வந்துட்டு ஒரு 2 கப் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஒயிட் பவுலில் ரைஸ் மெஷர் பண்ணி எடுத்தனால இதில் 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பாயிலான வாட்டர் வந்துட்டு 2 கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரைஸ்குள்ளே வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஊற வச்சிருக்க ரைஸை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு ஊறியாச்சு. நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ஸோ கொஞ்ச நேரம் வாட்டரில் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரைஸ் ஆட் பண்ணியதும் 1 ஃபுல் லெமன் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ரைஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வாட்டர் இருக்குது, 5 மினிட்ஸ் தம்மில் போட்டுடலாம். குக்கரில் வச்சுருந்த மட்டன் இப்போது வெந்துடுச்சு. இதை ஒரு அகலமான சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்காக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்ல மசாலா பிடிக்கும் வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் போட்டுடலாம். வீட்டிலே தயாரித்த பிரியாணி மசாலானால கலர் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. 2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். டைகர் பிராண்ட் பிரியாணி எசன்ஸ் சேர்த்தாச்சு.
ரைஸ் நல்லா உதிரி உதிரியா நல்லா கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் எல்லாம் வேற பிளேட்ல மாத்தி எடுத்துக்கிட்டேன். அதே சாஸ் பேன்ல தான் நான் இப்போ பிரியாணி தம்ல போட போறேன். ஒரு ஹாஃப் பிளேட் ரைஸ் நல்லா தூவி விட்டுக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு, அப்புறமா நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க மட்டன் சாப்ஸ் வந்துட்டு கொஞ்சமா வச்சுக்கலாம். ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் தூவி விட்டுட்டு, அப்புறமா பொறிச்சு வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க தனியா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், தனியா புதினா லீவ்ஸ். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல ரைஸ் வந்துட்டு ஒரு 3 பேர் சாப்பிடுற மாதிரி எப்படி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துட்டு சமப்படுத்தி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மட்டன் சாப்ஸ் வச்சுட்டு தனியா புதினா லீவ்ஸ் தூவிக்கிட்டேன். அப்புறம் பொறிச்சு வச்சிருக்க வெங்காயம்லாம் தூவிக்கலாம். தூவிட்டு மீதமுள்ள ரைஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்படி 3 ஸ்டெப் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்டெப் நம்ம கரெக்டா பண்ணிட்டு இடையிடையே 1 டீஸ்பூன் கீ சேர்த்திருக்கேன். டோட்டலா ஒரு 4 to 5 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டேன். இப்போ மட்டன் சாப்ஸ் வச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்கிறது தக்கன ஸ்டெப் பண்ணி வச்சுக்கலாம். 1 கிலோ ரைஸ்ல வந்துட்டு எனக்கு 4 ஸ்டெப் கிடைச்சிருச்சு. லாஸ்டா நம்ம இருக்கிற மட்டன் சாப்ஸ் எல்லாம் மேல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபைனலா பொறிச்சு வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனியா புதினா லீவ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 கிராம் கேஷ்யூ நட்ஸ் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீல பொறிச்சு எடுத்திருக்கேன். இதையும் இதுல ஃபுல்லா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா இடமும் படுற மாதிரி சமமா பரத்தி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம்ல போட்டுக்கலாம். ஒரு தோசை தவா வச்சு தம்ல போட்டுக்கலாம். ஒரு பழைய இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன். அதுல 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த சாஸ் பேன் வச்சுக்கலாம். கவர் போட்டுட்டு வெயிட் வச்சுக்கலாம். அருமையான டேஸ்ட்ல மட்டன் கப்சா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் கப்சா பிரியாணி கூட கீ ரோஸ்ட் தால்ஷா தயார் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி, அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய்.